வணக்கம். கல்வி தொலைக்காட்சியில் ஐந்தாம் வகுப்பிற்கு இந்த நவம்பர் மாதம் தேதி வாரியாக ஒளிபரப்பப்பட உள்ள பாடங்களுக்கான அட்டவணையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி தமிழ் பாடத்தில் இலக்கணத்தில் இணைப்பு சொற்கள் என்ற தலைப்பும், 2ஆம் தேதி ஆங்கில பாடத்தில் ஸ்போர்ட்ஸ் என்ற தலைப்பில் த ஸ்ட்ரெங்த் இன் வீக்னஸ் என்ற தலைப்பினுடைய பகுதி ஒன்றும், 3ஆம் தேதி கணித பாடத்தில் அமைப்புகள் என்ற தலைப்பும், 4ஆம் தேதி விடுமுறை, 5ஆம் தேதி சமூகவியல் பாடத்தில் நீர்க்கோளம் என்ற தலைப்பினுடைய பாட்டு 2வும் ஒளிபரப்பப்படும். அடுத்தது 8ஆம் தேதி தமிழ் பாடத்தில் நேர்மை நிறைந்த தீர்ப்பு என்ற தலைப்பும், 9ஆம் தேதி ஆங்கில பாடத்தில் ஸ்போர்ட்ஸ் த ஸ்ட்ரெங்த் இன் வீக்னஸ் என்ற தலைப்பினுடைய பாட்டு 2வும், 10ஆம் தேதி கணித பாடத்தில் நிறுத்தல் அலைவை என்ற தலைப்பினுடைய பாட்டு 1வும், 11ஆம் தேதி அறிவியல் பாடத்தில் நீர் என்ற தலைப்பினுடைய பாட்டு 2வும், 12ஆம் தேதி சமூகவியல் பாடத்தில் உலகில் உள்ள கண்டங்கள் என்ற தலைப்பினுடைய பாட்டு 1வும் ஒளிபரப்பப்படும். அடுத்தது 15ஆம் தேதி தமிழ் பாடத்தில் யூனிட் 1லிருந்து ஒரு தலைப்பும், 16ஆம் தேதி ஆங்கில பாடத்தில் ஸ்போர்ட்ஸ் போயம் த ஸ்விம்மர் என்ற தலைப்பும், 17ஆம் தேதி கணித பாடத்தில் நிறுத்தல் அளவை என்ற தலைப்பில் கொள்ளளவு என்ற தலைப்பில் பாட்டு 2வும் ஒளிபரப்பப்படும். அடுத்தது 18ஆம் தேதி அறிவியல் பாடத்தில் தாவரங்கள் என்ற தலைப்பினுடைய பாட்டு 1வும், 19ஆம் தேதி சமூகறிவியல் பாடத்தில் உலகில் உள்ள கண்டங்கள் என்ற தலைப்பினுடைய பாட்டு 2வும் ஒளிபரப்பப்படும். 22ஆம் தேதி தமிழ் பாடத்தில் இலக்கணமில் மூவித பெயர்கள் என்ற தலைப்பும், 23ஆம் தேதி ஆங்கில பாடத்தில் ஸ்போர்ட்ஸ் என்ற தலைப்பும், 24ஆம் தேதி கணித பாடத்தில் நேரம் பணம் தொலைவு ஆகிய தலைப்புகளும், 25ஆம் தேதி அறிவியல் பாடத்தில் தாவரங்கள் என்ற தலைப்பினுடைய பாட்டு 2வும், 26ஆம் தேதி சமூக அறிவியல் பாடத்தில் உலகில் உள்ள கண்டங்கள் என்ற தலைப்பினுடைய பாட்டு 3யும் ஒளிபரப்பப்படும். அடுத்தது 29ஆம் தேதி தமிழ் பாடத்தில் திருக்குறளும், 30ஆம் தேதி ஆங்கில பாடத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி த கிஃப்ட் என்ற தலைப்பும் ஒளிபரப்பப்படும். இதுவரை நாம் பார்த்தது கல்வி தொலைக்காட்சியில் 5ஆம் வகுப்பிற்கு இந்த நவம்பர் மாதம் தேதி வாரியாக ஒளிபரப்பப்பட உள்ள பாடங்களுக்கான அட்டவணையை தான் பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.